அழியாத இன்பத்துடன் வாழ பிறவியின் தொடர்பை அறுக்கும் வழியை கூறினார். அடுத்த பாட்டில் இந்த பிறவியினுடைய கடைசி நேரத்தில், அதாவது ஒரு மனிதன் சாவை தழுவிக் கொள்ளுகின்ற நேரத்தில் அவனுடைய நிலையையும், அந்த நேரத்தில் அவனுக்கு மனச்சஞ்சலம் முதலானவற்றை எல்லாம் நீக்கி அவனுக்கு அருள் புரிகின்ற தன்மையையும், அபிராமி எவ்வாறு அருள்கின்றார் என்பதை எடுத்துக் காட்டுகின்றார். மிக மிக முக்கியமான பாடல். குரம்பை எடுத்து குடிவுக்கு ஆவி என் கூற்றுக்கு இட்ட வரம்பை எடுத்து மருகும். அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அரியவர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. இந்த உலகத்தில் மனிதன் பறக்கின்றான், நிச்சயமாக இறக்கின்றான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி வெடிப்பது போலும் பிறப்பு என்பது திருவள்ளுவர் வாக்கு. அந்த இறப்பு என்பது எப்போது வரும் என்று மனிதனுக்கு தெரியாது. சர்வ நிச்சயமாக இறப்பு என்ற ஒன்று உண்டு என்று தெரிகின்றதே தவிர எப்போது வருகின்றது என்று தெரியாது. திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னார், கணவன் மனைவியினிடத்திலே பல்வேறு உணவுகளை உண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தில், பல வகையான உணவுகளை உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் அதனை செய் இதனை செய் என்று சொன்னார். கணவன் கட்டளையிட்டு விட்டாரே என்று மனைவியும் எல்லா வகையான உணவு வகைகளையும் செய்து கணவனுக்கு முன்னர் இணையை போட்டு எல்லாவற்றையும் பரிமாறி மிகுந்த அன்போடு இதை உண்ணுங்கள் அதை உண்ணுங்கள் என்றெல்லாம் அன்பின் சின்னமாக வற்புறுத்தி வற்புறுத்தி கணவன் உண்ண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். கணவனுக்கு மனைவியினுடைய கைவண்ணத்தின் மேலே இருக்கின்ற பற்றும், அந்த மனைவியின் பேரழகின் மேலே இருக்கிற பற்றும் மிகுதியாகி, உன்னை போல் யார் இந்த உலகத்திலே இவ்வாறு இவற்றையெல்லாம் சுவைபட செய்வதற்கு இருக்கிறார்கள் என்றெல்லாம் பாராட்டினார். நீ செய்திருக்கின்ற பாயசம் மிக சுவையாக இருக்கிறது, நீ செய்திருக்கின்ற வடை இன்னும் சுவையாக இருக்கிறது, நீ செய்திருக்கின்ற இந்த இனிப்பு இன்னும் சுவையாக இருக்கிறது, நீ செய்திருக்கின்ற இந்த குழம்பு இன்னும் சுவையாக இருக்கிறது. இப்படி இவர் பேசிக் கொண்டே இருக்கிற போது பேச்சு தடுமாறி தடுமாறி வந்து கொண்டே இருக்கிறது. இடது கையினாலே தன்னுடைய இடப்பக்கத்து மார்பை வேறு பிடித்துக் கொண்டு தடுமாறி தடுமாறி பேச ஆரம்பித்தார். மனைவிக்கு அச்சம் தாங்கவில்லை. என்ன பேசிக் கொண்டே இருக்கிற போது இவ்வாறு தடுமாறுகிறீர்கள், இடப்பக்கத்து மார்பை அழுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்று அவள் பரபரப்போடு கேட்டபோது, என்னவோ தெரியவில்லை, என்னுடைய இடப்பக்கத்து மார்பு மிகவும் 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 வலிக்கிறது, நீ உடனடியாக மருத்துவரை அழை என்று சொல்லி என்னால் ஒன்றுமே செய்வதற்கு இல்லை என்று உண்ணுகின்ற களத்திற்கு பக்கத்திலேயே படுத்துக் கொண்டார். அவ்வளவுதான். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடமல்லாருடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே ஏறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார் கடந்தொழிந்தாரே சமைத்துவை என்று சொன்னாராம், அடப்பண்ணி வைத்தார், அந்த உணவை உண்டாராம், அடிசலை உண்டார், மனைவியின் அழகை பாராட்டினாராம், மடநல்லாரோடும் மந்தனம் கொண்டார், இடது பக்கம் கொஞ்சம் வலிக்கிறது என்றார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், உண்ணுகின்ற களத்திற்கு பக்கத்திலேயே கிடக்கப்படுத்தார் கடந்தொழிந்தார் என்றார். ஆகவே சாவு என்பது சர்வ நிச்சயமானது என்பது முடிந்த முடிவு. வாழ்கின்ற காலத்திலே எல்லாம் அந்த தெய்வத்தை பற்றி சிந்திக்காமல், உடம்பிலே வலுவுள்ள காலத்திலே எல்லாம் அந்த தெய்வத்தை பற்றி சிந்திக்காமல், பாயிலே நோயிலே படுத்துக் கிடக்கின்ற காலத்தில் கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தினுடைய காரணமாக ஏற்படுகின்ற நிலையை சுட்டிக்காட்டி, அப்போது நம்முடைய மனக்கலக்கம் தீர வேண்டும் என்று சொன்னால்
எல்லாம் அல்ல, அபிராமியினுடைய திருவுருவத்தை நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து வைத்திருந்தால் மட்டும்தான் முடியும் என்கின்ற கருத்தை ஆசிரியர் வற்புறுத்தி கூறுகின்றார். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய உடம்பை பற்றி என்னதான் கருத்து கொண்டிருந்தாலும், நம்முடைய உயிர் என்பது இந்த உடம்பை வாடகைக்கு பேசிக் கொண்டு வந்திருக்கிறது. இந்த உடம்பு ஒரு வீடு, உயிர் வாடகைக்கு பேசிக் கொண்டு வந்து குடியிருக்கிறது. ஒருவர் வீட்டை கட்டி ஒருவரை குடிவைப்பது போலே இந்த உயிர் உடம்பை வாடகைக்கு பேசிக் கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை காலம் அந்த வீட்டிலே வாடகைக்கு இருப்பது என்கின்ற ஒப்பந்தம் முன்னாலேயே முடிவாகிவிடுகிறது. சிலருக்கு 60 ஆண்டு, சிலருக்கு 50 ஆண்டு, சிலருக்கு 40 ஆண்டு. வீட்டுக்கு உரிமையாளர் ஒருவரை வீட்டிலே வாடகைக்கு வைத்து அந்த ஒப்பந்த காலம் முடிவதற்கு இன்னும் ஓராண்டோ இல்லாவிட்டால் 6 மாதமோ இருக்கிற போது, நீர் இந்த தேதியில இருந்து இந்த வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே அவருக்கு அறிவிப்பு கொடுப்பது போல், இந்த உயிர் உடம்பை வாடகைக்கு பேசிக் கொண்டு வந்திருப்பதனாலே உயிர் விடைபெற்று செல்ல வேண்டிய காலம் பக்கத்திலே நெருங்குகின்ற போது உடம்பு சில எச்சரிக்கைகளை கொடுக்கிறது. தலை நிறைத்தோ, கண் தெரியாமலோ, கையிலே தடியை தாங்கிக் கொண்டோ கொடுக்கின்ற எச்சரிக்கையெல்லாம் அது கொடுக்கின்ற விண்ணப்பங்கள். ஆனால் வீட்டை கட்டியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரர் குடியிருக்கிறவருக்கு நீர் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அவர் என்ன காலி செய்து விடுவாரா? அவர் நேராக நீதிமன்றத்துக்கு போய் தன்னால் இப்போது காலி செய்வதற்கு இயலாது, எனக்கு ஓராண்டு காலம் அவகாசம் தேவை என்று கேட்டால் நீதிமன்றத்தில் அந்த அவகாசம் தரப்படுகிறது. அப்படி உடம்பு இந்த உயிர் வழிபட்டுச் செல்வதற்கு முன்னர் சில நோய்களை காட்டுவதன் மூலம் எச்சரிக்கை கொடுப்பதாலேயே உயிர் உடம்பை விட்டு போய்விடுமா என்ன? குடியிருக்கிறவர் நீதிமன்றத்துக்கு போவது போலே நாம் மருத்துவரை தேடி போகிறோம். அவர் ஏதோ சில மருந்துகளை கொடுத்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இந்த உயிர் தங்கியிருப்பதற்கு உள்ள வழிவகைகளை செய்கிறார். ஆனால் என்றும் வீட்டில் குடியேறியவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறிய தீர வேண்டும் அல்லவா? அதுபோலவே இந்த உயிர் உடம்பை விட்டு நிச்சயம் போய தீர வேண்டும். ஆகவே குரம்பை அடுத்து குடிவுக்க ஆவி நம் கூற்றுக்கு இட்ட வரம்பை எடுத்து மருகும். நம் கூற்றுக்கு இட்ட வரம்பு என்று சொன்னால் எவனால் இடப்பட்ட காலம், அதாவது இறப்பு காலம். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி இந்த உடம்பு என்கின்ற வீட்டை வாடகைக்கு பேசிக் கொண்டு வந்திருக்கின்ற உயிர் வெம் கூற்றுக்கு இட்ட வரம்பை எடுத்து உயிரானது வழிபட்டு செல்ல வேண்டிய கடைசி காலம் என்கின்ற ஒரு காலம் வருகிற போது மருகும், என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பும். அந்த நேரத்திலே பாயிலே நோயிலே படுத்து கிடக்கின்ற போது நமக்கு தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்வது என்பதும் முடியாது. காரணம், சாகப்போகின்ற ஒரு மனிதனுக்கு முதன் முதல் சாகின்ற உறுப்பு அவனுடைய நாக்குத்தான். அந்த நேரத்திலே மற்றவர்கள் பேசுவது காதிலே விழுந்தாலும் இவன் நாவினாலே பேசக்கூடிய ஆற்றலை இழந்து விடுகிறான். அப்போது அவனுக்கு மிகுந்த மனக்குழப்பம் ஏற்படும். அந்த மனக்குழப்பத்திலே இருந்தவன் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவன் இளமையான காலத்திலே இருந்து அபிராமியினுடைய திருவுருவத்தை தன்னுடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருப்பான். ஆனால் அது அவனுடைய மனக்கண் முன்னாலே தோன்றி அவனுடைய குழப்பத்தை நீக்கும். குரம்பை அடுத்து குடிவுக்க ஆவி நம் கூற்றுக்கு இட்ட வரம்பை எடுத்து மருகும். அந்த நேரத்திலே மனக்கலக்கம் நீங்க வேண்டும் என்றால் அப்போது வழக்கை அமைத்து பல சேரியர்கள் புனைசூழ அந்த அபிராமி என்கின்ற நாயகி தன்னுடைய திருவுருவத்தை வந்து நாம் பழக்கப்படுத்தி வைத்திருந்தால் நம் மனக்கண் முன்னாலே தோன்றி நம்முடைய அச்சத்தை நீக்குவாள். அப்போது வழக்கை அமைத்து அரம்பை எடுத்து அரியவர் சூட வந்து அஞ்சல் என்பாய். அப்பேற்பட்ட அபிராமியார் அவளே நாதமாக இருக்கிறாள், அவளே மற்ற எல்லா பொருளுமாக இருக்கிறாள். ஆகவே வீணை செய்யும் ஒலியிலும் இருக்கிறாள். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே, அபிராமி என்கின்றவள் நரம்பை தட்டிவிட்டால் எழுகின்ற ஓசையினுடைய வடிவாக இருக்கிறவள், அவளை நாம் முன்னிலை எண்ணி வைத்திருப்போம் என்றால்
அரம்பை எடுத்து அரியவர் சூழ வந்து அஞ்சல் என்று கூறுவார் என்று கடைசி காலத்தில் பாயிலே நோயிலே படுத்துக் கிடக்கும் போது மனிதனுக்கு ஏற்படுத்தும் மனக்கலக்கம் தீர்வதற்கு அந்த அபிராமியை முன்னரே என்ன வேண்டும் என்கின்ற கருத்தை இப்பாடலில் தெரிவித்தார். இவ்வாறு அந்த அம்பாளை முன்னரே என்ன வேண்டும் என்று சொன்னவர், அம்பாளை சதாகாலம் எண்ணுவதற்கு நமக்கு அடிப்படையாக வழங்குவது எது? அவளுடைய நாமங்கள் தானே. அந்த நாமங்களை இளமை காலத்தில் இருந்தே நாம் சொல்லிக் கொண்டு வந்தால் அந்த அம்பாளுடைய உருவம் நம் மனக்கண் முன்னாலே கடைசி நேரத்திலே வந்து நிற்கும். ஆகவே நாயகி, நான்முகி, நாராயணி, கைவலின பஞ்ச சாயகி, சாம்பலி, சக்கரி, சாமலை, சாரி நச்சி வாய் அகி மாலினி, வராகி, சூலினி, மாதங்கி என நாயகியாதி உடையாள் சரணம் அரண்மனைக்கே என்று அவள் நாமங்களை சொல்லி வர வேண்டும். நாயகி என்பவள் எல்லா உலகங்களுக்கும் தலைவியாக இருக்கிறவள். நான்முகி என்றால் பிரம்மாவின் சக்தியாக தலைமகளாக இருக்கிறவள். நாராயணி என்றால் திருமாலின் சக்தியாக திருமகளாக இருக்கிறவள். கை நளின பஞ்ச சாயகி என்றால் கையின் கண்ணே தாமரை முதலான ஐந்து வகையான மலரம்புகளை உடையவளாக விளங்குகிற உமையம்மை. சாம்பவி என்றால் சம்புவின் சக்தி, அதாவது குற்றமற்ற சக்தி. சங்கரி என்றால் சங்கரனுடைய சக்தி, அதாவது மனோன்மணி. சாமலை என்றால் சாமலாதேவி. நெச்சி வாய் சாதி அகி மாலினி என்றால் நஞ்சு பொருந்திய வாயை உடைய நல்ல பாம்பை அணியாக உடையவர். வாராகி என்றால் நிலவகள். சூலினி என்றால் சூலத்தை உடையவள். இப்படி பல்வேறு விதமான தோற்றத்தை அவள் பெற்றிருக்கின்றவள். அந்த நாமங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு அவள் சரணம் என்கின்ற திருவடியையே நாம் நமக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாமம் உடையாள் சரணம் அரண் நமக்கே என்றார். அவளுடைய திருவடியாகிய ஒன்றே அரண் நமக்கு கோட்டையாக விளங்குவது. நாயகி, நான்முகி, நாராயணி, கைமலின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதி நச்சி வாய் அகி மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி, என் நாயகி, ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று அவள் திருவடியே நாம் அரணாகக் கொள்ள வேண்டும். அவள் திருவடி மிக மென்மையானது. இளமை காலத்திலே இருந்து உள்ளத்தில் அவள் திருவடியை எண்ணியிருந்தால் அவளுடைய திருவடி உள்ளத்திலே வந்து எக்காலமும் நிற்கும். அம்பாளுடைய திருவடி, அபிராமியினுடைய திருவடி எவ்வளவு மென்மையானது எனில் அது தாமரை மலரை விட மென்மையானது என்றும், அசோக மரத்தினுடைய தளிரை விட மென்மையானது என்றும், செம்பஞ்சு குழம்பு என்கின்ற குங்குமத்தினுடைய குழம்பை விட மென்மையானது என்றும் மகாவித்வானவர்கள் பிள்ளையவர்கள் குறிப்பிட்டார்கள். அத்தகைய திருவடி இரும்பை விட கடினமான நெஞ்சத்திலே வந்து குடியிருக்கும் என்றும் தெரிவித்தார்கள். அவ்வளவு மென்மையான திருவடி இரும்பை அல்லது கருங்கல்லை விட கடினமான நெஞ்சிலே வந்து குடியிருப்பது எப்படி என்கின்ற சந்தேகம் நமக்கு வரும் அல்லவா? அடியவன் அடிக்கும் போது அவனுடைய இதயத்தையே தன்னுடைய திருவடியை போய் வைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவன் இதயமோ கருங்கல்லை போன்ற, அந்த அடியவனுடைய இதயமோ கருங்கல்லை போன்ற கடினமான இதயம், தன்னுடைய திருவடியோ தாமரை பூவை விட மென்மையான திருவடி. ஆனாலும் பக்தன் அழைக்கின்ற போது அவன் இதயத்தில் திருவடியை வைத்துத்தான் தீர வேண்டும். அப்போது கருங்கல்லை போன்ற இதயத்தில் மென்மையான திருவடியை வைத்தால் வலிக்கும், வலிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்கூட்டியே அம்மை பயிற்சி செய்து கொள்வதற்காக எல்லாம் வல்ல அப்பனை திருமணம் செய்து கொண்ட வைபவத்திலே அம்மியிலே கால் வைத்த பழக்கத்தால் அதைவிட கடினமான என் இதயத்திலும் கால் வைத்தாள் என்று பிள்ளையவர்கள் சொல்லுகின்ற பாடலையும் இந்த இடத்திலே நாம் நினைவு கூறுகின்ற போது மென்மையான அவளுடைய சரணம், அவளுடைய திருவடி எக்காலமும் நமக்கு அரணாக இருப்பதற்கு நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதி நச்சி வாயகி மாலினி, வராகி, சூலினி, மாதங்கி, என் நாயகி, ஆதி உடையாள் என்று அவள் சரணத்தை எண்ணி நான் நினைத்திருக்கிறேன்.